தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பணியின் சிறந்த ஆழ்ந்த ஆன்மீக வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சித்தன் டிவி. நம்முடைய சித்தன் டிவி யூடியூப் சேனலில் தெருக்கூத்து, திருவிழா, கும்பாபிஷேகம், அமானுஷ்யமான ஆலயங்கள், மாரியம்மன் பாரதம், பால்குட திருவிழா மற்றும் சித்தர் ஜீவசமாதிகள், சிவாலயங்கள், சப்த கன்னி ஆலயங்கள், சப்தத்துறை ஆலயங்கள், இப்படி ஆன்மீக நிகழ்ச்சிகளை நம் கண்களுக்கு தெரிந்ததையும் காதில் கேட்டதையும் உங்களுக்கு ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும், நீங்கள் உடனடியாக காண முடியும். எல்லாம் சிவமயம், உலகமே பூஜ்யம். சித்தன் டிவி. மறக்க மாட்டேன்.
அங்க போயா அப்புறம் அங்க திருச்சி போயிடா திருச்சி அக்கா எழுதிருக்குது மகாராஜா அக்கா எழுதிருக்காங்க அப்படி உள்ள அக்கா எழுதிய நிலம் என்னவென்றால் நான் விரிச்சி போயி விரிச்சி போய் விரிச்சி விவரமா சொல்லுங்க விவரமா சொல்லுங்க நான் விரிச்சி போய் விரிச்சி போய் நான் 32 சைஸ்ல ஒரு ரெண்டு வரா எடுத்துக்கிட்டு அக்காளுக்கு பட்டு போடங்க
அக்காளுக்கு கல்யாணமா என் அக்கா அவளுக்கு கல்யாணமாடா? என் அக்கா என்ன மதம் கொண்டவளா இப்படி எதிர்க்கிறா? அக்கா அவளுக்கு கல்யாணம், அக்கா மாவை அவ ஒண்ணுமே எழுதுறடா. கடைசியில் எங்கள் அக்கா தான் பொறா வேணும், புடவை வேணும், பொட்டு வேணும், குஞ்சு வர எழுதிக்கலாம். என்னது குஞ்சா? தாலி உண்டா தமிழ்நாட்டிய குண்டு 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 தாலி குண்டுங்க. ஆ தாலி ரெண்டு குண்டு என்ன நாடு போட்டு அலங்கதேசம் போகணும். அலங்கதேசம் போகணும். போகணுமா? ஆ போட்டாச்சு. சொல்லுங்க மகாராஜா. அன்றே சொல்லுங்க மகாராஜா. நான் தங்க வந்துட்டோம். வந்தவுடனே அருமையா இருக்கு. போகட்டும் சார். கையெல்லாம் அப்படிதான் இருக்குமா? உனக்கு சொல்லுப்பா. என்னாச்சா?
மன்னர்கள் பேரப்பிள்ளைகள் அவர் சேர்ந்த 99 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மகோகந்தர்கள் இவங்க யார் தெரியா? தெரியா? இதான் விராட தேசம் இவங்களா? ஆமா, மச்ச தேசம். இந்த பக்கம் இதான் மச்ச தேசம். இந்த பக்கம் இதான் அங்கு தேசம். அங்கு தேசம் நீ இதுக்கு மேல போய் நான் பாத்துக்கிறேன். இந்த படத்துல நான் பாத்துக்கிறேன். நீ பாக்குறியா? பாத்துருவாப்பா. கையகளை முடிச்சு கொடுத்தான் பிறப்பறியாதவன். நீங்க உங்களுக்கு பேரா தெரியும்? தெரியும். தாய் தந்த பேர் தெரியாதவன். கம்மாள் அன்பில்லை, குதிரைக்கு கொல்லி வச்சிருந்த மிச்சத்துக்கு பிள்ளை. இவனுக்கு வரலாமா? நான் யார்? என்னோட அக்கா மகள், சொந்த தாய் மாமன். எனக்கு உரிமை இருக்கு இங்க வர. இவனுக்கு இங்க வரலாமா? அருகதான் இருக்க அந்த கம்யூனாட்டிக்கு சபைக்கு வந்து நிக்கலாமா? இவன் யார்? வெளியே போக சொல்லுங்கள். தாத்தா திருப்பாக்கடியை சேர்த்து விடுவேன். ஏன்? நான் நீங்க சொன்னதால உட்கார்ந்தேன். உட்கார மாட்டேன். நான் என்ன பெற்ற தாய் அந்த சண்டாளி என்ன சித்திரதி ஆச்சரியம் வைத்து விட்டு விட்டான். தாயார் என்றும் தகப்பனார் என்றும் அறியாத பிள்ளையாக இதுகால வளர்ந்து விட்டேன். அவர் எல்லாம் பேசுவதெல்லாம் யார் ஒரு நாய்க்கு சமம். இவர் என்னை பேசுவதற்கு இடம் கொடுத்து விட்டார். நான் அப்பவே சொன்னீங்க உட்காருன்னு சொன்னீங்க. இதை உட்கார சொன்னீங்க. நான் தான் சிமாதாரம் கொடுத்து அமர செய்தேன். அவன் கட்டான். அதோ ரதம் இருக்கிறது. ரதத்தட்டில் போய் அமரு. அமருகிறது. இந்த சுயவரம் முடிஞ்ச முடிஞ்சு என்னை கூப்பிடுங்க. ரதத்தட்டில் அமருவான்.